அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ஆன்மீக தகவலில் மார்கழி மாதம் 30 நாட்களும் தினமும் தலை குளிக்கணுமா, தலைக்கு குளிக்க முடியாதவங்க என்ன செய்யணும், தினமும் நம்ம காலையில் எழுந்து பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பூஜை செய்யணுமா அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம். மார்கழி மாதம் முழுவதும் என்ன செய்கிறது ரொம்ப சிறப்பு அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். மார்கழினாலே வழிபாட்டிற்கு உகந்த மாதம். இந்த மார்கழி மாதத்தில் நம் செய்கிற ஒவ்வொரு வழிபாடும் நல்ல ஒரு பலனை கொடுக்குது, வேண்டுதல்கள் நிறைவேறுது அப்படிங்கிறதுக்காக தான் எல்லாருமே மார்கழி மாதத்தில் சிறப்பாக பூஜை செய்து வழிபாடு பண்ணிக்கிட்டு வரோம். தினமும் தலை குளிக்கணுமா அப்படின்னா, இந்த மார்கழி மாதம்னாலே தினமும் கட்டாயமாக காலையில் தலைக்கு குளிக்கணும், அதுதான் நமக்கு வந்து தாத்பரியம். தினமும் காலையில் அதுவும் வெந்நீரில் இல்லாமல் நம்ம பச்சை தண்ணீரில் குளிப்பது ரொம்ப சிறப்பு. பச்சை தண்ணீர் வந்து குளிக்க முடியாதவங்க கொஞ்சம் வெதுவெதுப்பான சுடுதண்ணி வைத்து நம்ம குளிக்கலாம். தலைக்கு தான் நீராடணும், ரொம்ப முக்கியம் தலைக்கு நீராடுவது. தலைக்கு நீராடிட்டு பிற வாசலில் போயிட்டு தொளித்து மஞ்சள் தண்ணீரோ அல்லது சாணத்தால் தொளித்து நம்ம வந்து வண்ண வண்ண கோலங்கள் போட்டு அதற்கு மேலே ஒரு அகல் தீபம் வைத்து வழிபாடு செய்வது சிறப்பு. நம்ம அந்த வண்ண கோலம் போட்டு அதற்கு நடுவில் வந்து சாணம் அல்லது மஞ்சள் வைத்து ஒரு பூசணி பூ வைத்து நம்ம வந்து பண்ணுவது அதை விட நமக்கு சிறப்பு. நிலைவாசலில் கட்டாயமாக ஒரு தீபம் அல்லது இரண்டு தீபம் நம்ம விளக்கேற்றி வைக்கணும். மார்கழி மாதம் 30 நாட்களும் இந்த மாதிரி பண்ணணும். இப்போ வந்து தலைக்கு எங்களால் குளிக்க முடியாது, பிரச்சனை இருக்குது, அதாவது சைனஸ் பிரச்சனை இருக்குது, சளி பிடிக்குது அப்படிங்கிறவங்க என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம தினமும் தலை குளிக்கணும். இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க மட்டும், உடல் ஆரோக்கியமாக இருக்கிறவங்க கட்டாயமாக தினமும் தலை குளிக்கணும். சோம்பேறித்தனத்தால் குளிக்காமல் இருக்கவே கூடாது, கட்டாயமாக 4 மணிக்கு எழுந்திரிச்சு குளித்து பழகணும் இந்த 30 நாட்களும். அப்படி நம்ம எழுந்திரிச்சு குளிக்கும்போது நம்ம உடம்பு வந்து ரொம்ப ஆரோக்கியமாகவும் புத்துணர்ச்சியாகவும் நமக்கு இருக்கும். காலையில் நம்ம எதற்காக நம்ம சீக்கிரமாக எழுந்து கோலம் போகிறோம் அப்படின்னா, ஓசன் படலம் வந்து அந்த மாதத்திற்கு வந்து ரொம்ப அருகில் நமக்கு இருக்கும், அது ரொம்ப உடம்பிற்கு நல்லது. அதனால தான் நம்ம வந்து முன்னோர் காலத்திலேருந்து காலையில் சீக்கிரமாக எழுந்து கோலம் போட்டு வாசல் எல்லாம் தெளிக்கிறோம். அது 4 மணிலேருந்து 6 மணிக்குள்ள தான் நம்ம வந்து எழுந்திரிச்சு குளித்து நம்ம வாசல்லாம் கோலம் போட்டு பூஜை பண்ணுற நேரம் 4 to 6. இந்த நேரம் வந்து எந்த மாதம் முடியாட்டாலும் இந்த ஒரு மாதம் மட்டும் நீங்கள் வந்து கட்டாயமாக செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு, உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும். இப்போ வந்து தலைக்கு வந்து தினம் குளிக்கும்போது பிரச்சனையாக இருக்குது அப்படிங்கிறவங்க என்ன செய்யணும் அப்படின்னு, நீங்கள் தினமும் காலையில் கட்டாயமாக சுடுதண்ணீரில் மேலுக்கு குளிக்கணும். மேலுக்கு குளிச்சுட்டு கொஞ்சம் வந்து மஞ்சள் கலந்துக்கோங்க, மஞ்சள் கலந்து உங்கள் தலையில் லைட்டாக தொளிச்சுக்கோங்க. தெளிச்சுட்டு நம்ம வந்து அதற்கப்புறம் வந்து வாசல் எல்லாம் கோலம் போட்டு நம்ம தெளிச்சு எல்லாம் கோலம் போட்டு நம்ம நிலைவாசலில் தீபம் ஏற்றிட்டு அதற்கப்புறம் பூஜை அறையில் தீபம் ஏற்றி நம்ம வழிபாடு செஞ்சுக்கலாம். உடல் நிலை சரியில்லாதவங்க மட்டும் இந்த மாதிரி பண்ணுங்கள், மற்றபடி எல்லாருமே வந்து தினமும் தலை குளிப்பது ரொம்ப சிறப்பு. தலை குளித்தோடனே தலை வலிக்கும், தலை பாரமாக இருக்கும், சளி பிரச்சனை இருக்குது, மூக்கடைப்பாக இருக்குது, தலைவலி ரொம்ப இருக்குது, பாரமாக இருக்கும், அவங்க மட்டும்தான் வந்து தலையில் மஞ்சள் நீரை தெளிச்சுட்டு நீங்கள் மேலுக்கான கட்டாயமாக தினமும் காலையில் குளிக்கணும். குளிச்சுட்டு நீங்கள் சுடுதண்ணீரில் குளித்தாலே போதும், பச்சை தண்ணீரில் குளிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நமக்கு ஃபஸ்ட்டு நமக்கு ஆரோக்கியம் தான் ரொம்ப முக்கியம், ஆரோக்கியமாக இருந்தால் தான் நம்ம வந்து எல்லாத்தையும் பார்க்க முடியும். அதனால் வந்து சுடுதண்ணீரில் குளிச்சுட்டு நீங்கள் மற்ற வேலைகள் பார்க்கலாம். செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை மட்டும் நீங்கள் காலையில் எழுந்து தலை குளித்தால் போதும். அதற்கப்புறம் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்ம வந்து கட்டாயமாக தினமும் வழிபாடு செய்யணுமானா, கட்டாயமாக அந்த நேரத்தில் வழிபாடு செய்யணும். அந்த நேரத்தில் தேவர்களுக்கு காலை நேரம் நம்ம என்ன நினைத்து வழிபாடு பண்ணாலும் நல்ல தேவதைகள் நம்மளை சுற்றி இருப்பாங்க, நம்மளுடைய வேண்டுதலுக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணுவாங்க, நமக்கு சீக்கிரமாக அந்த வேண்டுதல் எல்லாமே நடக்கும். அதனால தான் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வழிபாடு செய்யணும். நம்ம ஒரு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம், 5 தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம். 5 பூதங்களுக்காக 5 தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்யும்போது நமக்கு நல்ல பலனை கிடைக்கும், நல்ல பலன் கிடைக்கும். நீங்கள் வந்து எத்தனை தீபம் ஏற்றி வேணாலும் வழிபாடு செய்யலாம். அந்த ஒரு மாதம் முழுவதும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வழிபாடு செய்யணும். பிரம்ம முகூர்த்த நேரம் இதுவரையும் எல்லாருக்குமே குழப்பமாக தான் இருக்கிறது, ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நேரம் சொல்கிறாங்க. ஒரு சில பேர் 3 மணிலேருந்து 4:30 வரையும் இருப்பாங்க, 4 மணிலேருந்து 6 மணி வரை, அப்புறம் 4 to 5, அப்புறம் 4 to 5:30, இந்த மாதிரி நிறைய பேர் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நேரம் சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க.
நம்ம ஒரு கணக்காக நம்ம எடுத்துக்கலாம், 4-6 அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். குறைஞ்சபட்சம் 5:45 நம்ம வந்து வழிபாடு செஞ்சு முடிக்கிறது சிறப்பு. சூரியன் வந்து உதயம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பிரம்ம முகூர்த்த நேரத்தை வழிபாடு செஞ்சு முடிச்சிடணும். அதுதான் பிரம்ம முகூர்த்த நேரம். அந்த நேரத்தில் வழிபாடு செய்யும்போது நமக்கு ஒரு வாழ்க்கையில் வந்து நல்லா முன்னேறிட்டு போவோம். வீட்டில் வந்து பண வரவு இருக்கும், நம்ம அடுத்த நிலைக்கு நம்ம கட்டாயமாக போகும். அதற்காக தான் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. இந்த ஒரு மாதம் மார்கழி மாதம் ஒரு மாதம் மட்டும் நம்ம காலையிலும் மாலையிலும் பூஜை பண்ணால் கூட போதும். பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து வழிபாடு செஞ்சால் போதும், நமக்கு வருடம் முழுவதும் அந்த பலன் நமக்கு கிடைக்கும், வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். இந்த ஒரு மாதம் நம்ம கொஞ்சம் சோம்பேறித்தனத்தை விட்டுவிட்டு நம்ம 4 மணிக்கு எந்திக்கணும்னா முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா சீக்கிரமாக தூங்கணும். 9:30 நம்ம நைட்டு தூங்கினா மட்டும்தான் அந்த 4 மணிக்கு எழுந்திருக்கும் போது நமக்கு அந்த சோம்பேறித்தனம் நம்மளை விட்டு போகும். நம்ம 11:30 ஃபோனை பார்த்து கொண்டு டிவியை பார்த்து கொண்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளால் காலையில் எழுந்திருக்கவே முடியாது. இந்த மார்கழி மாத பெண்கள் எல்லாருமே நம்ம வந்து ஒரு வைராக்கியம் வச்சுக்கிடணும். நைட்டு சீக்கிரம் தூங்குகிறோம், காலையில் சீக்கிரமாக எழுந்திருக்கிறோம், வீட்டு வேலைகளை முடிக்கிறோம், பூஜை பண்ணுறோம் அப்படிங்கிறத நீங்கள் மனசில் ஃபிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா கட்டாயமாக எழுந்திருக்க முடியும். நம்ம நைட்டு வந்து 8 மணிலிருந்து 9 மணிக்குள்ளே நம்ம ஃபோனை வந்து பார்க்கவே கூடாது. ஏன்னா ஃபோன் அதிகமாக பார்த்தாலே நமக்கு வந்து கண் பாதிப்பு ஏற்படும், நமக்கு தூக்கம் வராது. அது மாதிரி டிவியும் அப்படி தான், நம்ம வந்து ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே டிவியும் ஃபோனையும் பார்க்கணும் நிப்பாட்டணும் அப்படின்னா நமக்கு நல்லா ஒரு ஆழ்ந்த தூக்கம் வரும். காலையில் சீக்கிரமாக ஃப்ரெஷ்ஷாக எழுந்திரிச்சு நம்ம அடுத்த வேலைகளை பார்க்கலாம். இந்த மாதிரி தான் நீங்கள் இந்த மாதம் முழுவதும் பண்ணணும். இது வந்து வைராக்கியத்துடன் பண்ணால் மட்டுமே முடியும். நம்ம 11:00 வரையும் 10:30 வரையும் நம்ம ஃபோனை நோண்டிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளால் கட்டாயமாக காலையில் எழுந்திருக்க முடியாது. அப்படியே நம்ம அதுக்கு மாரி எழுந்திரிச்சோம் அப்படின்னா என்ன செய்யும் அப்படின்னா நம்ம 4 மணிக்கு எழுந்திரிச்சிரும். எழுந்த பிறகு நம்ம வந்து தலைக்கு குளிச்சுட்டு நம்ம வீட்டு வேலைகள்லாம் பார்த்துட்டு தீபம்லாம் ஏற்றி வழிபாடு செஞ்ச பிறகு என்ன செய்யும் அப்படின்னா தலபாரமாக இருக்கும், தலைவலிக்கும். அதற்கப்புறம் வந்து நமக்கு ஒரு மாதிரி டயர்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அதனால தான் வந்து சீக்கிரமாக தூங்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து 4 மணிக்கு எழுந்திரிச்சாலும் ஒன்றும் ஆகாது. குறைஞ்சபட்சம் 7 மணி நேரம் 8 மணி நேரம் நமக்கு தூக்கம் வந்து கட்டாயமாக அவசியம். அப்படி அவசியமாக இருக்கிற தூக்கத்தை வந்து கரெக்டாக நம்ம தூங்கினா மட்டுமே நமக்கு வந்து உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கும். அதனால் வந்து இந்த ஒரு மாதமாவது நம்ம வந்து மொபைலை வந்து 8 மணியோடு பார்க்குறத நிப்பாட்டிருங்க. காலையில் 4 மணிக்கு கட்டாயமாக எழுந்திரிக்க முடியும். இந்த மாதம் முழுவதும் நம் அசைவம் வந்து சமைக்காமல் இருப்பது நல்லது. ஏன் அப்படின்னா நம்ம வந்து தைப்பொங்கல் அன்றைக்கு வந்து தைப்பொங்கல் பொங்கல் வைத்து வழிபாடு செய்வோம். இது வந்து கிராமத்தில் இப்படி பழக்கம் இருக்குது. மார்கழி முழுவதும் வந்து நம்ம வந்து வீட்டில் வந்து நிலைவாசல் பக்கத்தில் விளக்கேற்றி வைத்துட்டு கோலம் போட்டுட்டு அந்த 30 நாட்களும் வந்து சைவ சாப்பாடு மட்டும் சாப்பிட்டுட்டு நம்ம வந்து பொங்கல் அன்றைக்கு வந்து பொங்கல் வைத்துட்டு மறுநாள் மாட்டுப்பொங்கல் அன்றைக்கு தான் அசைவம் எடுத்து சாப்பிட்டு பழக்கம் இருக்குது. அந்த மாதிரி வந்து நம்ம சைவம் சாப்பாடு சாப்பிட்றது ரொம்ப சிறப்பு. அசைவம் சாப்பிட்றது அந்தளவுக்கு வந்து விசேஷம் கிடையாது. மார்கழி மாதமும் புரட்டாசி மாதமும் ஏன்னா இது வந்து இறைவனை மட்டும் வழிபட வேண்டிய முக்கியமான மாதம் இந்த மாதம். அதற்காக இந்த மாதத்தில் வந்து கல்யாணம் விசேஷங்கள் அதாவது சுப நிகழ்ச்சிகள் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. அதற்கு மீறி நீங்கள் அசைவம் சமைத்து சாப்பிட்டு பழக்கம் இருக்கிறவங்க சமைச்சு ஆகணும் அப்படி இருக்கிறவங்க சீக்கிரமாக காலையில் எழுந்திரிச்சு தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணிவிட்டு பிற அதற்கப்புறம் நீங்கள் வந்து அசைவம் சமைத்து சாப்பிட்டுட்டு மறுநாள் காலையிலேயோ அல்லது சாயங்காலமே நம்ம வந்து வீடை ஃபுல்லாக சுத்தம் பண்ணிக்கோங்க. சுத்தம் பண்ணிவிட்டு பிற மறுநாள் காலையில் சீக்கிரமாக எழுந்து குளிச்சுட்டு பிற அதற்கப்புறம் பூஜை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். இது வந்து வேறு வழி இல்லை அப்படிங்கிறவங்களை வந்து இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அதற்கப்புறம் வந்து நம்ம அசைவம் சமைக்காமல் இருப்பது நல்லது. தினமும் நிலைவாசலில் கோலம் போட்டு நம்ம தீபம் ஏற்றணும். தினமும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வழிபாடு செய்யணும். தினமும் 4 மணிக்கு எழுந்திருக்கணும் அனைத்து பெண்களுமே. இந்த மாதத்தில் வந்து ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சுக்கோங்க, கட்டாயமாக உங்களுக்கு நிறைவேறும். அந்த பிரம்மஜம் நமக்கு வந்து நிறைவேற்றி வைக்கும். அதனால் வந்து நமக்கு என்ன வேண்டுமோ அதை கேளுங்க. பிரம்ம முகூர்த்த நேரத்தில் கட்டாயமாக எல்லாமே கிடைக்கும் நமக்கு. செல்வ செழிப்பு, வாழ்க்கையில் எல்லாமே நமக்கு நல்லதே நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையுடன் வந்து இந்த மாதம் வழிபாடு செய்யுங்க, நல்லதே நடக்கும். இந்த பதிவு உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல ஆன்மீக தகவலுடன் உங்களை சந்திக்கும்.